ஐந்தாம் வகுப்பு கணக்கு வடிவியல். செவ்வகம் மற்றும் சதுரத்தின் பரப்பளவு காணுதல். ஏற்கனவே இரண்டு வடிவங்களுக்குமான சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது பார்த்தோம். இன்றைக்கி நம் பரப்பளவு எவ்வாறு கண்டுபிடிப்போம் என்பதை பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா, கவிதா உங்கள் வீட்டில் கொசு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால அவங்க அம்மா ஜன்னலுக்கே கம்பி வலை பொருத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அந்த பொருத்ததற்கு அது எவ்வளவு அந்த கம்பி வலை தேவைப்படும் அப்படிங்கிறத அளக்கணும். அந்த தேவையான அளவீடு தான் பரப்பளவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது ஒரு பொருளானது அதன் சமதள பகுதியில் அடைக்கும் இடத்தின் அளவே பரப்பளவு என வரையறை செய்யலாம். இப்போ அந்த ஜன்னலுடைய அளவளவுக்கு அந்த ஜன்னலை முழுசாக என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கம்பி வலை கவர் பண்ணணும் இல்லையா. அந்த அளவை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பரப்பளவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ அந்த பொருளோட பரப்பளவை நம்ம எதால் குறிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சதுர அலகுகளால் குறிக்கிறோம். இங்கே பாருங்கள், செவ்வகத்தின் பரப்பளவு காணும் வாய்ப்பாடு. ABCD அப்படிங்கிற செவ்வகம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒவ்வொன்றும் 1 சென்டிமீட்டர் அலகுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே புள்ளி வச்சுருக்காங்க இல்லையா. அப்போ மேலே எத்தனை புள்ளிகள் வருதுன்னு பாருங்கள், 6. இங்கே அகலம் எத்தனை வருது பாருங்கள், 2 இல்லையா. அப்போ இதை நம்ம ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சதுர அலகுகளாக பிரிச்சுக்குவோம். பிரித்தோம்னா எப்படி வரும் கவனிங்க. இப்போ இந்த ஒவ்வொரு சதுரமும் ஒரு சதுர அலகு. அப்போ எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்னு என்னன்னா, மேலே பாருங்கள், 6 சதுரங்கள், 2 வரிசைகள். அப்போ மொத்தமாக நமக்கு எத்தனை சதுரங்கள் இருக்கிறது, 12. இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது சதுரத்தினுடைய பரப்பளவு 1 சதுர சென்டிமீட்டர். அதாவது ஒவ்வொன்றும் 1 சதுரம் எனப்படுகிறது. 6 சதுரங்கள் கொண்ட 2 வரிசைகள் இருக்கிறது. அப்போ 6 × 12 மொத்தமாக 12 சதுரங்கள் இருக்கிறது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பரப்பளவுன்னு சொல்கிறோம். அப்போ செவ்வகத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நாம் நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கினால் போதும். அப்போ செவ்வகத்தின் பரப்பளவு காணும் வாய்ப்பாடு நீளம் பெருக்கல் அகலம். இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக சதுரத்தின் பரப்பளவு காணும் வாய்ப்பாடு. நம்ம செவ்வகம்னா எதிரெதிர் பக்கங்கள் தான் சமம், அதனால் நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கணும். ஆனால் சதுரத்தின் அனைத்து பக்கங்களும் சமம் தானே. இப்போ பாருங்கள், ABCD அப்படிங்கிற சதுரம், அங்கேயும் 1 சதுர சென்டிமீட்டருக்கு 1 புள்ளிகள் வச்சுருக்காங்க. அப்போ இதை எத்தனை சதுரங்களாக நாம் பிரிக்கலாம் பாருங்கள், மேலே 4, அதே போல் எத்தனை வரிசைகள், 4 வரிசைகள். அப்போ எத்தனை சதுரங்கள், 16 சதுரங்களாக பிரிக்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சதுரமும் 1 சென்டிமீட்டர் பக்க அளவை கொண்டிருக்கும். இதுதான் சதுரத்தின் பரப்பளவு. இதையும் என்ன சொல்லுவோம்னா 1 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய அலகும் எது தான், சதுரம் தான். இதில் அப்போ நீங்கள் பக்கத்தையும் பக்கத்தையும் பெருக்கினால் போதுமானது. 4 × 4 எத்தனை சதுரங்கள், 16 சதுரங்கள் கிடைக்கிறது. அப்போ சதுரத்தின் பரப்பளவு காணும் வாய்ப்பாடு என்னது, 1 பெருக்கல் 1. ஏன்னா சதுரங்களின் எண்ணிக்கை என்னென்னா அந்த 2 பக்கங்களினுடைய பெருக்கற்பலனுக்கு சமமாக இருக்கிறது. நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டியது, சதுரத்தின் பரப்பளவு சமம் 1 பெருக்கல் 1. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஒவ்வொரு முறையும் நான் சதுரமும் செவ்வகத்துக்கும் பரப்பளவு கண்டுபிடிக்கும்போது இந்த 1 சதுர சென்டிமீட்டராக நான் அந்த படத்தை பிரித்து தான் பரப்பளவு கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு. அது அவசியமே இல்லை. நாம் அதற்கான சூத்திரம் வாய்ப்பாடு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. வாய்ப்பாடு தெரியும் தானே, செவ்வகத்தின் பரப்பளவிற்கான வாய்ப்பாடு நீளம் பெருக்கல் அகலம், சதுரத்தின் பரப்பளவிற்கான வாய்ப்பாடு 1 பெருக்கல் 1. அதில் அதற்கான அளவுகளை சரியாக போட்டு பெருக்கினாலே போதும், நீங்கள் பரப்பளவை எளிதில் கண்டுபிடித்து விடலாம். அடுத்ததாக பார்ப்பது ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு. அதாவது நீளம் 10 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 8 சென்டிமீட்டர் அளவில் செவ்வகத்தின் பரப்பளவை காண்க. இப்போ நம்ம செவ்வகத்தின் பரப்பளவிற்கான வாய்ப்பாடு என்னது, நீளம் பெருக்கல் அகலம். நீளம் எவ்வளவு, 10, அகலம் 8. 10 × 8 = 80. அப்போ செவ்வகத்தின் பரப்பளவு 80 சதுர சென்டிமீட்டர்.
அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்கள். அதே வந்து 6 மீட்டர் நீளமும் 2 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு சுவருக்கு வண்ணம் பூசப்படுகிறது. வண்ணம் பூசுபவர் 1 சதுர மீட்டருக்கு ₹20 பெறுகிறார் எனில் அவருக்கு வண்ணம் பூச ஆகும் உழைப்பூதியத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல எதை கண்டுபிடிக்கணும், செவ்வகத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதற்கான மதிப்பூதி உழைப்பூதியம் எவ்வளவோ அதை போட்டு பெருக்கினால் இதை கண்டுபிடித்து விடலாம். சுவரின் பரப்பளவு நீளம் பெருக்கல் அகலம், இப்போ 6 பெருக்கல் 2 12, இப்போ 12 சதுர மீட்டர். இது நம்ம அந்த அளவுகளை சரியாக கவனித்து கொள்ள வேண்டும். அப்போ 1 மீட்டருக்கு ₹20 என்றால் 12 மீட்டருக்கு 12 பெருக்கல் 20 ₹240. அடுத்து நாம் பார்ப்பது சதுரத்தின் பரப்பளவை காண்பதற்கான கணக்கு. 12 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரத்தின் பரப்பளவு என்ன? இப்போ சதுரத்தின் பரப்பளவு அதற்கான வாய்ப்பாடு என்னது, பக்கம் பெருக்கல் பக்கம். பக்கத்தின் அளவு எவ்வளவு, 12 சென்டிமீட்டர். அப்போ 12 பெருக்கல் 12 144 சதுர சென்டிமீட்டர். அடுத்த கணக்கு பாருங்கள். சதுர வடிவ அறையின் பக்க அளவு 3 மீட்டர் ஆகும். அதில் 1 சதுர மீட்டருக்கு தரைப்பூச்சு செய்ய உழைப்பூதியம் ₹25 எனில் அறை முழுவதும் தரைப்பூச்சு செய்ய ஆகும் மொத்த உழைப்பூதியத்தை காண்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், முதல்ல அதற்கான பரப்பளவை கண்டுபிடிக்க வேண்டும். சதுரத்தின் பரப்பளவு, அப்போ சதுர வடிவ அறையின் பரப்பளவு பக்கம் பெருக்கல் பக்கம். ஒரு பக்கத்தின் அளவு எவ்வளோன்னு பார்த்தா 3 மீட்டர். அதனால 3 பெருக்கல் 3 9 சதுர மீட்டர். இப்போ 1 சதுர மீட்டருக்கு ₹25 எனில் 25 சதுர மீட்டருக்கு 25 பெருக்கல் 9 ₹225. பயிற்சி 1.2 முதல் கணக்கு பாருங்கள். சதுரத்தின் பக்க அளவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன, அவற்றின் பரப்பளவை காண்க. முதல் கணக்கு பாருங்கள், எத்தனை மீட்டர், 10 மீட்டர். அதற்கான பரப்பளவை கண்டுபிடிப்போம். சதுரத்தின் பரப்பளவு சமம் பக்கம் பெருக்கல் பக்கம். பக்கத்தின் அளவு எவ்வளவு, 10 மீட்டர். அப்போ 10 பெருக்கல் 10 100. சதுரத்தின் பரப்பளவு சமம் 100 சதுர மீட்டர். அடுத்த கணக்கு 5 சென்டிமீட்டர். இங்கும் அதே போன்றுதான், சதுரத்தின் பரப்பளவு சமம் பக்கம் பெருக்கல் பக்கம். 5 பெருக்கல் 5 25, சதுரத்தின் பரப்பளவு சமம் 25 சதுர சென்டிமீட்டர். அடுத்த கணக்கு 15 மீட்டர். இப்போ சதுரத்தின் பரப்பளவு சமம் பக்கம் பெருக்கல் பக்கம். 15 பெருக்கல் 15 225 சதுரத்தின் பரப்பளவு சமம் 225 சதுர மீட்டர். அடுத்த கணக்கு 16 சென்டிமீட்டர். சதுரத்தின் பரப்பளவு சமம் பக்கம் பெருக்கல் பக்கம். 16 பெருக்கல் 16 256 சதுரத்தின் பரப்பளவு சமம் 256 சதுர சென்டிமீட்டர். அடுத்ததாக நாம் பார்ப்பது பின்வரும் செவ்வகங்களின் பரப்பளவை காண்க. முதல் கணக்கு, நீளம் 6 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 3 சென்டிமீட்டர். செவ்வகத்தின் பரப்பளவு சமம் நீளம் பெருக்கல் அகலம். நீளம் எத்தனை சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், அகலம் 3. இப்போ 6 பெருக்கல் 3 18. செவ்வகத்தின் பரப்பளவு சமம் 18 சதுர சென்டிமீட்டர். அடுத்த கணக்கு, நீளம் 7 மீட்டர் மற்றும் அகலம் 4 மீட்டர். அப்போ செவ்வகத்தின் பரப்பளவு சமம் நீளம் பெருக்கல் அகலம். நீளம் எவ்வளவு, 7, அகலம் 4. 7 பெருக்கல் 4 7 4 28. செவ்வகத்தின் பரப்பளவு சமம் 28 சதுர மீட்டர். அடுத்த கணக்கை கவனியுங்கள். நீளம் 8 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 5 சென்டிமீட்டர். செவ்வகத்தின் பரப்பளவிற்கான வாய்ப்பாடு நீளம் பெருக்கல் அகலம். 8 பெருக்கல் 5 40. செவ்வகத்தின் பரப்பளவு சமம் 40 சதுர சென்டிமீட்டர்.
அடுத்த கணக்கு நீளம் 9 மீட்டர் மற்றும் அகலம் 6 மீட்டர். செவ்வகத்தின் பரப்பளவு சமம் நீளம் பெருக்கல் அகலம். 9 பெருக்கல் 6 56 54. செவ்வகத்தின் பரப்பளவு சமம் 54 சதுர மீட்டர். அடுத்த கணக்கு கவனியுங்கள். ஒரு மனையின் விலையானது 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 800 எனில், 15 மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலமும் கொண்ட மனையின் மொத்த விலை என்ன? நாம் முதலில் மனையின் பரப்பளவை கண்டுபிடிப்போம். பரப்பளவு சமம் நீளம் பெருக்கல் அகலம். நீளம் எத்தனை? 15 மீட்டர். அகலம் 10 மீட்டர். 15 பெருக்கல் 10 150 சதுர மீட்டர். இப்போ 1 சதுர மீட்டர் மனையின் விலை ரூபாய் 800. அப்படியானால் 150 சதுர மீட்டர் மனையின் விலை சமம் 800 பெருக்கல் 150, ரூபாய் 120,000. 120,000 ரூபாய். இதை நீங்கள் நேராக சரியாக எழுதுங்கள். அடுத்த கணக்கு ஒரு சதுரத்தின் பக்கம் 6 சென்டிமீட்டர் ஆகும். ஒரு செவ்வகத்தின் நீளம் 10 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 4 சென்டிமீட்டர் ஆகும். சதுரம் மற்றும் செவ்வகம் ஆகியவற்றின் சுற்றளவையும் பரப்பளவையும் காண்க. நாம் முதலில் சதுரத்தின் சுற்றளவை பார்ப்போம். சதுரத்தின் சுற்றளவிற்கான சூத்திரம் வாய்ப்பாடு 4 பெருக்கல் பக்கம். அப்போ 4 பெருக்கல் 6 24 சென்டிமீட்டர். அது சதுரத்தின் சுற்றளவு. அடுத்ததாக சதுரத்தின் பரப்பளவு பக்கம் பெருக்கல் பக்கம். 6 பெருக்கல் 6 36 சதுர சென்டிமீட்டர். அடுத்து செவ்வகத்தின் சுற்றளவை பார்ப்போம். செவ்வகத்தின் சுற்றளவு சமம் 2 பெருக்கல் நீளம் கூட்டல் 2 பெருக்கல் அகலம். அப்போ 2 பெருக்கல் 10 2 பெருக்கல் 4 2 10 20 2 4 8 28 சென்டிமீட்டர். இது செவ்வகத்தின் சுற்றளவு. அடுத்து பார்ப்பது செவ்வகத்தின் பரப்பளவு. செவ்வகத்தின் பரப்பளவு சமம் நீளம் பெருக்கல் அகலம். நீளம் 10 அகலம் 4 10 பெருக்கல் 4 40. செவ்வகத்தின் பரப்பளவு சமம் 40 சதுர சென்டிமீட்டர். அடுத்த கணக்கு பாருங்க. 14 மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலமும் கொண்ட கூட்டரங்கத்திற்கு தரைப்பூச்சு செய்ய சதுர மீட்டருக்கு ₹60 வீதம் ஆகும். மொத்த உழைப்பூதியம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம் முதலில் அந்த கூட்டரங்கத்திற்கான பரப்பளவை கண்டுபிடிப்போம். பிறகு அதற்கான உழைப்பூதியத்தை கண்டுபிடிப்போம். கூட்ட அரங்கத்தின் பரப்பளவு சமம் நீளம் பெருக்கல் அகலம். நீளம் 14 மீட்டர் அகலம் 10 மீட்டர். அப்போ 14 பெருக்கல் 10 140 சதுர மீட்டர். இது கூட்டரங்கத்தின் பரப்பளவு. 1 சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு ₹60. அப்படியானால் 140 சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு சமம் 140 பெருக்கல் 60 ₹8400. செயல்பாடு 2 நாம் பார்ப்பது கட்டத்தாளை பயன்படுத்தி, அதாவது கிராஃப் பேப்பர் இருக்கும் இல்லையா, அதில் செவ்வகம் மற்றும் சதுரம் ஆகியவற்றின் பரப்பளவை காண்க. ஒவ்வொரு சதுரத்தின் பரப்பளவும் இதில் 1 சதுர சென்டிமீட்டர் ஆகும். பாருங்கள், முதல் இருக்கிறது சதுரம். அதில் 2 சதுரங்கள், அதாவது 2 கட்டங்கள் 2 வரிசை. அப்போ 4, 2 பெருக்கல் 2 சமம் 4 சதுர சென்டிமீட்டர். அதுதான் முதல் இருக்கக்கூடிய சதுரத்தின் பரப்பளவு. அடுத்து அதே நேரத்தில் இருக்கக்கூடிய செவ்வகத்தை பாருங்கள். 5 சதுரங்கள் 2 வரிசைகள். அப்போ
செவ்வகத்தின் பரப்பளவுக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம், நீளம் பெருக்கல் அகலம். நீளம் எவ்வளவு? 5 பெருக்கல் அகலம் 2. 5 பெருக்கல் 2 10 சதுர சென்டிமீட்டர். அடுத்ததாக சதுரத்திற்கு வருவோம். 3 கட்டங்கள், 3 வரிசைகள். அப்போ 3 பெருக்கல் 3 9 சதுர சென்டிமீட்டர். அடுத்துள்ள செவ்வகத்தை கவனியுங்கள், அதில் 5 சதுரங்கள் 3 வரிசைகள். அப்போ 5 பெருக்கல் 3 15 சதுர சென்டிமீட்டர். நீங்கள் வேறு கட்டங்களுக்கு முயற்சி செய்யுங்கள்.